ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு யூடியூப்லையும் டீச் பண்ணியிருக்கேன், நம்ம ஆப்லையும் மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா கான்செப்ட்டுமே நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ மிரரை வந்து இந்த பக்கமாக ரைட் சைடில் வைக்காங்க அப்படின்னா, இந்த பக்கமாக மிரர் வச்சுருந்தாங்கன்னா கொடுத்துருக்க பிம்பம் வந்து எப்படி இருக்கும், லெஃப்டில் உள்ளது ரைட்டுக்கும், ரைட்டில் உள்ளது எங்கே போகும், லெஃப்ட்டுக்கும் போகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிரரில் பார்க்கும்போது எப்படி தெரியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, ரைட்டு லெஃப்ட்னு பிரிச்சிங்கன்னா என்ன வரும், ரைட் சைடில் உள்ளது இது, சாரி லெஃப்ட் சைடில் உள்ளது இது, ரைட் சைடில் உள்ளது இது. அப்போ ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட்டுக்கு வருமா? அதாவது இது எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணணும், ரிவர்ஸில் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, ஸோ ரிவர்ஸில் எழுதும் போது என்ன வரும், டபிள்யூ வரும். டபிள்யூ வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரித்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டும் பிரித்தாலும் லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ டபிள்யூ அப்படியே தான் வரப்போகுது. இப்போ எஃப் இப்படி பார்க்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி திரும்பும், இந்த பக்கமாக இப்படி திரும்பிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, டி இருக்குது. டி வந்து கீழே பார்க்க இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மிரரை இங்கே வச்சிங்கன்னா, இப்போ ரைட் சைடில் வச்சிங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு மாறும். அதே மிரரை கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது அங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், வாட்டர் இமேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணணும். வாட்டர் இமேஜ் டெக்னிக்னால் மேலே உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேலே போகும். ஓகே, ஸோ இப்போ எஃப் அப்புறம் டி வந்து அப்படி தான் இருக்கும். இதை லெஃப்ட்டு ரைட்டு பிரித்தாலும் அதே ஷேப் தான் கிடைக்க போகுது. ஆர் ஆரை லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து என்ன இருக்கும், இந்த ஒன் மாதிரி இருக்க கோடு இருக்கும், ரைட்டில் வந்து இந்த இது இருக்கும். அப்போது ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கு போகும். அப்போ ஆர் உங்களுக்கு எப்படி வரும், இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த ஆர் இருக்குது, ஸோ இந்த ஆர் இப்படி திரும்பி வரும், அப்படி தானே, இப்படி வரும். அதுக்கப்புறம் செவன், செவன் உங்களுக்கு எப்படி வரும், இப்படி வரும். க்யூ வந்து எப்படி மாறும், கண்ணாடியில் கட்டும்போது பீன் மாறும். ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சிங்கன்னா லெஃப்டில் அந்த ரவுண்ட் இருக்குது, ரைட்டில் அந்த கோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள், இங்கே ஆன்சர் என்னது, டபிள்யூ தான். டபிள்யூவை தலைகீழ போட்டிருக்காங்க, அதனால் இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டபிள்யூ எஃப் டி ஆர் வர கரெக்டு, இந்த ஆரும் கரெக்டு. அடுத்து இதில் வந்து வேறு என்ன மிஸ்டேக் இருக்குது, இதில் எஃப் மிஸ்டேக்காக இருக்குது பாருங்கள். எஃப்ஐ நம்ம எப்படி போடணும், அதே எஃப்ஐ போட்டிருக்காங்க, நம்ம இப்படி போடணும் அப்படி தானே. ஸோ இந்த பக்கமாக வரணும் எஃப். ஸோ அதனால் எஃப் இதில் தப்பாக இருக்குது. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ கரெக்டாக இருக்குது, எஃப் டி ஆறு ஆறு செவன் பி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். இங்கே வந்து எம்ம தலைகீழ போட்டதுனால ஆப்ஷன் டி வந்து ராங். ஓகே, ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிரர் இமேஜ் அப்படின்னா லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டுக்கும், ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கும் வரும். வாட்டர் இமேஜ் அப்படின்னா மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் போகும். ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன் இந்த டாபிக் ஃபுல்லாகவே. ஸோ அதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்கோ டோபிக் அப்படிங்கிறத வந்து நாங்கள் 71 அப்படின்னு கோட் பண்ணுவோம். அப்போ 85 அப்படிங்கிறத 49 கோட் பண்ணுவோம். எக்கனாமிங்கிறத வந்து எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறியீட்டு மொழியில் எக்கோடோபிக்ங்கிறது 71, 85ங்கிறது 49. அப்போ எக்கனாமியை எப்படி கோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ என்ன நம்பர் கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்டோஃபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்டோஃபிக் ஃபஸ்ட் லெட்டர் என்னது, இ. ஸோ எக்டோஃபிக் எழுதிட்டேன். இப்போ என்னன்னா, எக்ஸாமில் நீங்கள் வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த நம்பர் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் ஒரு 10 செகண்ட் ஆகும், ஏலேருந்து இசட் வரை எழுதி இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இக்கு என்ன நம்பர், 5. அடுத்து சிக்கு எத்தனை, 3. அடுத்து டிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 20. ஓக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 15. பிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 16. ஐக்கு 9, சிக்கு வந்து 3. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 5, 3, 8, 28, 33, 43, 49, 59, 68, 63, 71. ஸோ அதே நம்பர் கிடச்சிருதா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லெட்டர்ஸ்க்கு என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுதான் அதுக்கான லாஜிக். இப்போ 85க்கும் அதே தான், இக்கு டிக்கு ஐக்கு எஃப்க்கு ஒய்க்கு அதுக்கு நேராக என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமி ஈக்கு நம்ம என்ன நம்பர் கொடுப்போம், ஈக்கு 5 நம்பர், சிக்கு 3, ஓக்கு என்ன நம்பர் கொடுப்போம், ஓக்கு வந்து 15 கொடுப்போம், எண்ணுக்கு 14, ஓக்கு 15, எம்முக்கு 13, ஒய்க்கு 25. நீங்கள் அந்த லெட்டருக்கு என்னென்ன நம்பருங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலும் இன்னும் ஈஸி தான். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 25, 5, 30, 25, 28, 28, 10, 38, 43, 53, 57, 67, 72, 82, 85, 85, 95, 90.
ஓகேவா? ஸோ உட்காந்து 25, 13, 15 இந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம்பிள் டைம் ஆகிரும், ஜஸ்ட்டு உட்காந்து நீங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா மனசுக்குள்ளேயே, அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 90 ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ லாஜிக் என்னன்னு புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, கன்சிடர் த ஆர்குமெண்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் அசம்ஷன்ஸ் இஸ் இம்ப்ளிசிட். த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் ஹேட் ரெடியூஸ்ட் த பேஸ் ப்ரைஸ் ஃபார் ஆக்ஷனிங் ஃபார் த 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரியுதா? ஸோ இப்போ வந்து அந்த 2G அலைக்கற்றை இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஏலத்துக்கான ப்ரைஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசம்ஷன் என்ன, எதனால் இப்படி கம்மி பண்ணலாம்? நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வில் ரெடியூஸ் ஃபர்தர், அடுத்த தடவை இன்னும் கம்மியாகும், அதனால தான் இப்போ கம்மி பண்ணுறாங்க, இதுவாக வரும் இல்லை. லாஸ்ட் டைம் த ஆக்ஷன் வாஸ் நாட் குட், போன தடவை ஏலம் வந்து சரியாக போகலை, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ப்ரைஸை வந்து என்ன பண்ண போகிறோம், கம்மி பண்ண போகிறோம். ஒருவேளை அதிகமான ப்ரைஸ் லாஸ்ட் டைம் வச்சுருந்துருப்பாங்க, அப்போ நிறைய பேர் அந்த ஏலத்தை எடுத்திருக்க மாட்டாங்க, அதனால் ப்ரைஸை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏலம் எடுப்பாங்க. அப்போ இதுதான் அதுக்கான கரெக்டான அசம்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தற்போதைய அரசாங்கம் 2G அலைக்கற்றைக்கான ஏலத்திற்கான அடிப்படை விலையை குறைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக குறைச்சிருப்பாங்க, அடுத்த முறை இன்னும் குறையும், அடுத்த தடவை இன்னும் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இப்போ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? இல்லை, போன தடவை ஏலம் வந்து என்ன இல்லை நல்லா இல்லை, போன தடவை ஏலம் வந்து நல்லா போகலை, அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதுக்கான ஏலத்துக்கான ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லலை இல்லையா, போன தடவை ஒருவேளை ப்ரைஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க, ஸோ அதனால் ஏலம் நல்லா போயிருக்காது, அதனால் இந்த தடவை ப்ரைஸை கம்மி பண்ணோம்னா ஏலம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், கம்மி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டாவது மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஒன்லி 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துருங்க, கொடுத்துருக்க நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பருக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பாருங்கள், செலக்ட் த செட் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே ஆஸ் ஆர் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? இப்போ இந்த கொஷினில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது, அதே மாதிரி இந்த மூணு நம்பருக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குது, இதே மாதிரியான ரிலேஷன் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 36, 6, 18 ஓகே, ஸோ இது மூணையும் வச்சு ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து, சப்போஸ் நீங்கள் அந்த 36 எடுத்து இந்த 18 கொண்டு வரலாம், இல்லை இந்த 18 எடுத்து இந்த 36 கொண்டு வரலாம், என்ன ஆப்ரேஷன்னாலும் நீங்கள் பண்ணலாம், அடிஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், என்னனாலுமே பண்ணி கொண்டு வரலாம் இந்த மூணு நம்பருக்குள்ளே. ஓகே, ஸோ அப்போ என்ன லாஜிக் இருக்கலாம் நான் யோசிக்கலாம், என்ன லாஜிக் இருக்கலாம், இந்த 36 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 36 எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து லாஜிக் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும் இல்லை, யாருனாலும் எப்படினாலும் யோசிக்கலாம். ஸோ 36/6 இதை 6 டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை நான் 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 3 நம்பர் கிடைக்குமா? ஸோ நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ 36/6 3 போட்டேன்னா எனக்கு 18 கிடைக்கும். ஸோ இதே லாஜிக்கை இங்கே நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இந்த லாஜிக் என்னது, ஸோ 35/5 எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 5, 7, 35 வர்ற ஆன்சரை நான் இதால் மல்டிப்ளை பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணணும், அப்படி பண்ணேன்னா 3 உள்ள நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். இந்த லாஜிக்கை நீங்கள் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லாஜிக் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 36 எடுத்தேன். ஸோ 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 கிடச்சிது. வர்ற ஆன்சரை நான் 3 மல்டிப்ளை பண்ணால் 3 உள்ள நம்பர் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் நம்பரை நான் 2 நம்பரை நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணும்போது 7 கிடைக்கி. ஸோ அதை நான் 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 நம்பர் வந்து கிடைக்கி. அப்போ என்ன லாஜிக்குங்கிறது புரியுதா? டிவைட் பண்ணி 3 நம்பர் கூட என்னது, 3 மல்டிப்ளை பண்ணால் 3 நம்பர் கிடைக்கணும். இப்போ ஃபஸ்ட் இதில் எடுங்க, 49 7 டிவைட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். வர்ற ஆன்சர் என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணணும், பண்ணுனா இந்த நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ கிடைச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எனக்கு கரெக்டுன்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள், 63/7 ஸோ 9/7 63 3 போட்டோம் அப்படின்னா 27 வரணும், ஆனால் இங்கே 98 இருக்குது, அதனால் இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கிறதுக்கும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 20/3 வரும், ஸோ 60 வரணும், 40 இருக்கு. அதே இது இங்க பாத்தீங்கன்னா /13. சோ 13 இத டிவைட் பண்ண முடியுமா? 13 இத டிவைட் பண்ணவே முடியாது. சோ அதனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். சோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேப்பர் ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ ஒரு பேப்பரை கரெக்டாக நாம் வந்து என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும். அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன வரும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதுக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டு இதுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. மிரர் இமேஜோட டெக்னிக்கை அப்ளை பண்ணிங்கனாலே இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஒன்றுமே இல்லை, இந்த இதை பாருங்கள், லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிங்க, இந்த பக்கம் உள்ளது இங்கே வரணும், இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் இது வரணும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்க படத்தை நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சிங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதே தான் இந்த பக்கம் வரும். அதாவது பேப்பர் ஃபோல்டிங்க்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா, மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கோ, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மிரர் இமேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணணும். அதே கீழேருந்து மேலேயோ, மேலேருந்து கீழேயோ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து வாட்டர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இடது பக்கத்துலேருந்து இதை இந்த இதுக்குள்ளது இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோடது இங்கே வரணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது, வலது பக்கத்தில் இருக்கா, வலது பக்கத்தில் உள்ளதை இடது பக்கத்துக்கு நான் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டுக்கும், ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகணும். இதை நான் எப்படி தான் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரித்தாலும் எனக்கு அதே படம் தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி இதையும் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிங்கனாலும் அதே படம் தான், இதை லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிங்கனாலும் அதே படம் தான், இதை லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிங்கனாலும் அதே படம் தான் வரப்போகுது. ஓகே. இப்போ இதை பாருங்களேன், இந்த டி மாதிரி ஷேப் இருக்குது, இதை நான் இந்த பக்கம் கொண்டு போகணும். லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, டி நல்லா வரைஞ்சி காட்டுறேன், லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சிங்கன்னா இடது பக்கத்தில் எங்கே இருக்கு, என்ன இருக்கு, ஒன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, வலது பக்கத்தில் இந்த வளைவு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒன் வந்து வலது பக்கத்துக்கும் இது வந்து இந்த பக்கமும் போயிடும். டியை கண்ணாடியில் காட்டும்போது எப்படி தெரியும், இப்படி தெரியும் அப்படிதானே. ஸோ அப்போ இப்படி இருக்க டி இந்த பக்கம் வரும்போது எப்படி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். இந்த டியும் எப்படி மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். ஓகே. ஸோ எப்படி இருக்கு, இப்படி இருக்க டி வந்து உங்களுக்கு எப்படி மாறும், நார்மல் டியாக மாறிடும். புரியுதா? கண்ணா இப்படி டியை காட்டினீங்கன்னா கண்ணாடியில் எப்படி தெரியும், இப்படி தெரியும். அதே இந்த டியை கொண்டு போய் காட்டினீங்க, இந்த பக்கம் இருக்கிற இடது பக்கத்தில் இந்த ரவுண்டு மாதிரி ஷேப் வர்றது இருக்குது அப்படின்னா கண்ணாடியில் காட்டும்போது வலது பக்கத்துக்கு அது வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து இப்படி இருக்க டி எப்படி மாறும், இந்த மாதிரி மாறும். இதுதான் இதுக்கான கரெக்டான ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ இதுதான் பேப்பர் ஃபோல்டிங். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இது கரெக்டாக வருது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஷேப்பு. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது, ஆனால் ரெண்டாவது உள்ளதும் நமக்கு அதே தான் வரணும். ஸோ ஆனால் அது தப்பாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உள்ளது தப்பாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உள்ளது தப்பாக இருக்குது. இந்த நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது, ரெண்டாவது உள்ளது நான் வரைஞ்சிருக்க அதே டயக்ராம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதே டயக்ராம் இருக்குது. மூணாவது பாருங்கள், இந்த டயக்ராம் கரெக்டாக இருக்குது. நாலாவது இந்த டயக்ராம் இருக்குது. அப்புறம் கொஸ்டினில் உள்ளது. ஸோ கொஷினில் உள்ளது இருக்கான்னு பாருங்கள், கொஷினில் உள்ள அந்த ஷேப் இருக்கான்னு பாருங்கள், இது ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டியை இந்த பக்கமாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கரெக்டாக டி இருக்குது, கரெக்டாக அங்கே போட்டிருக்கிறது தான். ஸோ அப்போ நாலாவது ஆப்ஷனில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ பேப்பர் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா இடதுலேருந்து வலதுக்கோ, வலதுலேருந்து இடதுக்கோ போகிறீங்கன்னா மிரர் இமேஜோட டெக்னிக்கை அப்ளை பண்ணுங்கள். கீழேருந்து மேலேயோ, மேலேருந்து கீழேயோ கொண்டு வரீங்க அப்படின்னா வாட்டர் இமேஜோட டெக்னிக்கை அப்ளை பண்ணணும். இதுதான் இதுக்கான கான்செப்ட். தெளிவாக புரிஞ்சிருச்சா? நீங்கள் பேப்பர் ஃபோல்டிங்கை பற்றி கவலையே பட வேண்டாம். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பேப்பர் ஃபோல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல் இன் ஒன் கோர்ஸில். இது என்னது, ஒரு வட்டத்தில் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க அப்படிதானே. செவன் கேர்ள்ஸ், மான்சி, ஸ்வேதா, மோனிகா, பாயல், ஆர்த்தி, காஜல், லக்ஷ்மி ஆர் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் ஆப்போசிட் டு த சென்டர். ஓகேவா? ஃபேஸிங் சென்டர்னா என்ன அர்த்தம்னா வட்டத்தில் உள்பக்கமாக பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆப்போசிட் டு த சென்டர்னா வட்டத்திலிருந்து வெளிப்பக்கமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். காஜல் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லக்ஷ்மி. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி டயக்ராமில் அப்படியே போட்டோ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ வட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, கொஷினில் பதில் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் இருக்கான், ஏழு பேர் இருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஏழு சிறுமிகள் இருக்காங்கன்னு. சில கொஸ்டின்ல வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணிக்கணும், எத்தனை பேர் இருக்காங்கங்கிற நேமை கவுண்ட் பண்ணிக்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு பேர் இருக்காங்க. சில கொஸ்டின்ல ஏழு பேருன்னு அவங்க கொஸ்டின்ல சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த லைன் இருக்காது, இவங்க எல்லாரும் மையத்திற்கு எதிரே உள்ள ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தகைக்க கூடாது. என்ன பண்ணணும், இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை நேம் இருக்கோ
அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஓகேவா. சில கொஸ்டினில் டைரெக்டாக 7 பேர் இருக்காங்க 8 பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணாமலே சரி 6 பேர் தான் இருப்பான்னு 6 பேருக்கு போட்டுருவான். கடைசி ஃபைனலாக பஸ்ஸில் சால்வ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ 7 பேரை நான் எப்படி பிளேஸ் பண்ணலாம்? ஸோ இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, எத்தனை வந்துருச்சு? 6 வந்துருது. ஸோ ஒரு ஆளை இங்கே போட்டுருங்க. எல்லாருமே எப்படி இருக்காங்க? வட்டத்தை விட்டு வெளியில் பார்க்க உட்காந்துருக்காங்க ஓகே. எல்லாருமே அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலி. இப்போ மான்சியா, இங்கே மான்சி ஆரம்பிச்சு இங்கே ஸ்வேதா, மோனிகா, பாயல், ஆர்த்தி, காஜல், லக்ஷ்மின்னு போட்டு பஸ்ஸில் முடிச்சு விட்ருவாங்க. அந்த ஆர்டர்லேயே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படினாலும் இருக்குன்னா அவங்க இருக்கிறதுக்கான ஆர்டரை தான் இங்கே க்ளூவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? காஜல் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லக்ஷ்மி. லக்ஷ்மியோட செகண்ட் லெஃப்டில் தான் காஜல் இருக்காங்க. லக்ஷ்மியை நான் எங்கேனாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா. எங்கேனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே எடுத்துக்கோங்க, எங்கேனாலும் எடுத்துக்கோங்க ஓகே. ஸோ நான் லக்ஷ்மியை இங்கே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகேவா. லக்ஷ்மியோட செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்க? காஜல் இருக்காங்க. லக்ஷ்மிக்கு இடப்புறம் காஜல் இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஸோ லக்ஷ்மியோட செகண்ட் லெஃப்ட்னா 1, 2. ஸோ இங்கே தான் யார் இருக்காங்க? காஜல் இருக்காங்க ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? லக்ஷ்மிக்கு இடப்புறம் காஜல் இரண்டாவது இடத்தில் உள்ளார் போட்டேனா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பாயல் இஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் போத் மான்சி அண்ட் லக்ஷ்மி. மான்சிக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில் பாயல் இருக்காங்க ஓகேவா. மான்சிக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில் யார் இருக்காங்க? பாயல் இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி இங்கே இருக்காங்க ஏற்கனவே. அப்போது நான் மான்சி எங்கே போடலாமா? ஏன்னா மான்சிக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில் யார் வரணும்? பாயல் வரணும் ஓகே. ஸோ போட்டேன்னா மான்சி மற்றும் லக்ஷ்மி இருவரின் அருகில் ஒட்டி பாயல் உள்ளார். ஸோ லக்ஷ்மி ஏற்கனவே இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் மான்சியை இங்கே போட்டுட்டு பாயலை நான் இங்கே போட்டுடலாம் ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மோனிகா இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் லக்ஷ்மி. மோனிகா வந்து லக்ஷ்மி பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அப்போ மோனிகா எங்கே உட்கார மாட்டாங்க? இந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மோனிகா லக்ஷ்மியின் அருகில் ஒட்டி இல்லை. அப்போ மோனிகாவை இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது? பிளேஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்த்தி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் காஜல். காஜலோட செகண்ட் லெஃப்டில் யார் இருக்கணும்? ஆர்த்தி இருக்கணும். ஆர்த்தி காஜலின் இடதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஸோ காஜலோட இரண்டாவது இடம் 1, 2. இங்கே யார் வருவாங்க? ஆர்த்தி வருவாங்க ஓகே. ஸோ ஆர்த்தி போட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹூ மோனிகா இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் லக்ஷ்மின்னு சொல்லிட்டாங்க, ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அப்போ மோனிகா இங்கே போடக்கூடாது, மோனிகாவை இங்கே போட்டுக்கலாம் ஓகே. மீதி இருக்க ஒரு ஆள் இங்கே வருவாங்க. மீதி யார் இருக்காங்க? ஸ்வேதா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே யார் வருவாங்க? ஸ்வேதா வருவாங்க. ஏன்னா லக்ஷ்மி பக்கத்தில் மோனிகா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மோனிகா இந்த இடத்துல வருவாங்க. ஆர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பக்கத்தில்? காஜலோட செகண்ட் லெஃப்டில் ஆர்த்தி வருவாங்க. ஸோ 1, 2 இவ்வளோதான் இந்த பஸ்ஸில் நாம் சால்வ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான பஸ்ஸில் தான். இதுக்கு கீழே ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பாயல். பாயலோட செகண்ட் லெஃப்டில் யார் இருக்காங்க? ஸோ ரெண்டாவது இடதுபுறத்தில் யார் இருக்காங்க? பாயலின் இடப்புறம் இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஸோ பாயல் எங்கே இருக்கான்? இந்த இருக்கான். ஸோ பாயலோட செகண்ட் லெஃப்ட்னா யார் வருவாங்க? பாயலோட செகண்ட் லெஃப்ட்னா பாயல் இப்படி பார்க்க உட்காந்துருக்கான். ஸோ அவனோட செகண்ட் லெஃப்ட்னா 1, 2 யார் இருப்பாங்க? ஸ்வேதா. ஸோ ஸ்வேதா அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ஓகே. கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி. இது வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 2 கொஸ்டினும் கேட்பாங்க ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃபஸ்ட் நம்பர் 27, 841 மாத்துறாங்க, 18, 400 மாத்துறாங்க. அப்போ 321 கூட ரிலேட் பண்ணக்கூடிய நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 27, 841 மாற்ற முடியுதா? கொஞ்சம் யோசிங்க. வேதிக் மேக்ஸ் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன்? 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். இந்த 841 பார்த்தா ஏதாவது தோணுதா? இந்த 841 என்ன நம்பர்னு தோணுதா? 29 ஸ்கொயர் தான் என்னது? 841. சரி, இதை பார்த்தா கூட எதுவும் தோணலை. 400 பார்த்தா ஏதாவது தோணுதா? 400 20 ஸ்கொயர் ஓகே. 324 பார்த்தா ஏதாவது தோணுதா? 324 18 ஸ்கொயர். அப்போது ஸ்கொயர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 நான் 20 மாற்றணும், ஏன்னா இந்த பக்கம் 400 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்க நம்பர் கூட நான் +2 போட்டு அதை ஸ்கொயர் பண்ணேன்னா வலது பக்கத்தில் உள்ள நம்பர் எனக்கு கிடச்சிரும்.
27 இருக்குது, 27 கூட ப்ளஸ் டூ போட்டால் 29 மாறும், அதை ஸ்கொயர் பண்ணால் வலது பக்கத்தில் உள்ள நம்பர் கிடச்சிரும். அப்போ இங்கேயும் கான்செப்ட் எனக்கு என்னது, இங்கே 16 நம்பர் இருந்திருக்கும் அப்படி தானே. ஸோ 16 நம்பர் இருந்திருக்கும், அப்போ அந்த 16 கூட நான் ரெண்டு ஆட் பண்ணி 18 கொண்டு வந்து அதை ஸ்கொயர் பண்ணும்போது தான் 324 மாறும். ஸோ 16 ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியராக ரொம்ப ரொம்ப ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்பில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி தான் உங்களோட டார்கெட்டு. இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆப்லையும் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைனா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கும் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90433 90433 79345, அதே மாதிரி 780685488, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம், ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1599. நீங்கள் ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபீஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். நீங்கள் டீமுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3 hoursக்கு அப்புறம் கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அகைன் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதில் ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும்போது அதில் மெசேஜ் வரும், லைவ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ், இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக ஆர்டராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 lines இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமு நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு தேவையான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும், நீங்கள் என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே மெட்டீரியல்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டெக்னிக்கல் அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸு இந்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஆர்பிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரயில்வே என்டிபிசி குரூப் டி ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் நோட்ஸ், வெல்டர், பெயிண்டர், நீங்கள் என்ன ட்ரேடு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஆப்லேருந்தே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஹவு டு யூஸ் தீஸ் ஆப்புன்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு கரெக்டாக லைவ் கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாபிக் வைஸ் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷு, ரீசனிங், சயின்ஸு எல்லாமே இருக்கும். எல்லா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா தமிழாண்டு இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழாண்டு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும், எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும். அதே மாதிரி பேங்க்கோட P1 கிளர்க்கோட மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த மூணு சப்ஜெக்டும் கவர் ஆகும். TNPSCக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது ரெண்டும் கவர் ஆகும். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட ஆலிமோன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஒரு பிகினராக இருந்து ஒரு 4 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு, வெளியில் எந்த புக்குமே வாங்க வேண்டாம். நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய PDFஸை கரெக்டாக அந்தந்த டாபிக் முடியும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதுமானது. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ், 1500+ ரெக்கார்டட் கிளாஸஸு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து 1599 தான். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காகவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு